அந்த கிணறு போடுறது, போர் போடுறது, இதுகளுக்கு எல்லாமே வந்து ஏதாவது வாஸ்து இதுகள்லாம் இருக்குங்களா? ஒரு பூமி பரப்புல, விவசாய பரப்புல இந்த இடத்துல தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. அது வந்து நம்ம சாதாரண கிராமத்து மக்கள் வந்து ஒரு புளியங்கம்பை வளைஞ்ச புளியங்கம்பை வச்சுக்கிட்டு இப்படி போயிடுவாங்க. ஒரு பாக்கெட் வாட்சை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. அது மாதிரி விதவிதமானதாக இருந்துச்சு. தேங்காயை கையில் வச்சுட்டு ஒரு ஆள் நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இது மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க, தண்ணி எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதுவே நூற்றுக்கு நூறு சரின்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் இல்லாமல் போயிடும். ஒரு நல்ல நண்பர் வந்து இப்போ இந்த பண்ணக்குள்ள பல இடமும் சுற்றி பார்த்துட்டு இந்த இடத்துல தண்ணி நிறையா இருக்குது போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். 200 வரைக்கும் போன பிறகு கூட ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அது மாதிரி தவறி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுக்காக வந்து அதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லக்கூடாது. பார்க்குறதுக்கு வேலைக்குன்னா பார்த்துக்கிட்டு செய்கிறதுனால தோட்டத்தில் மழைநீர் சேகரிப்பு வந்து எப்படி பண்ணுறாங்க? இப்போ அங்கங்கே எங்கெல்லாம் சரிவாக இருக்கோ அங்கெல்லாம் குட்டை குட்டையாக வெட்டியிருக்கும். இந்த தோட்டத்தை தாண்டி தண்ணி ஓடாது. தண்ணியை தோட்டத்துக்குள்ளேயே இறக்கிறது. மலர்ந்த மழை தண்ணியை வந்து தோட்டத்துக்குள்ளேயே இறக்கிறது. நிறைய தழை எருக்களை சேர்த்து, பூமியில் சேர்த்து, கால்நடை எருக்களை சேர்த்து ஈரப் பிடிப்பு அதிகமாக்கிறது. மூணில் ஒரு பகுதியாக வந்து மரமாக வளர்த்து வெயில் உள்ளே வராதபடி பார்த்துக்கிறது. இது எல்லாம் தான் அது. ரெண்டு குளம் வெட்டியிருக்கும், பெரிய குளமாகவே ரெண்டு குளம் வெட்டி. தண்ணியை வந்து பூமியிலேருந்து எடுக்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலாக பூமிக்கு தண்ணி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறது. மாட்டு சாணம் உரம் தயாரிக்கிறது எப்படி? மாட்டு சாணம் உரத்தை நீங்கள் தயாரிக்க வேண்டிய இல்லையா? மாட்டு சாணி போட்டுமே தானே. சரி, இது எவ்வளோ நாள் அந்த கம்போஸ்ட் மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஒரு இடத்துல சேகரித்து வைக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லை. இன்னைக்கு காலையில் எடுத்ததே டம்பில் வந்து தண்ணியில் ஊற போட்டுக்கிறோம். நாளைக்கு அதை எடுத்து செடிக்கு ஊற்ற போகிறோம். சரிங்க, நாள் கணக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லை. சரிங்க, அப்படி நீங்கள் வந்து நம்ம மரத்தின் நிழல்ல ஒரு 3 அகலத்தில் ஒரு 6-7 நேரத்துக்கு இப்படி முட்டு மாதிரி போட்டோம்னா என்ன செய்யணும்னா, வைக்கலையும் சாணியை அள்ளிட்டு போய் அப்படியே போட்டக்கூடாது. வைக்கலை தனியாக எடுத்து வச்சுக்கணும். சாணியை பரவலாக போட்டு வைக்கலையும் அது மேலே பரவலாக போடணும். அப்போ தான் பெய்கிற மழை தண்ணி உள்ளுக்குள்ளே இறங்கும், நம்ம ஊற்றுற தண்ணி உள்ளுக்குள்ளே இறங்கும். அது மாதிரி போட்டு ஒரு நம்ம இடுப்பு உயரத்துக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 நடப்பாதை விட்டு அடுத்த முட்டு போடணும். திரும்ப திரும்ப அதில் கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா 2 இது எது தயாராகும். மறுபடியும் இந்த இடம் குப்பை கொட்டுறதுக்கு ரெடியாகும். அப்புறம் இயற்கை விவசாய பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து என்ன? ஏராளம் இருக்குது. சரிங்க, வெளிநாட்டுக்காரங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க இயற்கையில் விளைஞ்சதை சாப்பிட்றதுக்கு. உதாரணத்துக்கு ஒரு இங்கே ஒரு கிலோ மாம்பழத்தை 20 கேட்குறாங்க. ஒரு மாம்பழத்தை 50 கொடுத்து அவங்க வாங்குகிறான். ஆனால் அந்த பலன் வந்து எவன் ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறானோ அவனுக்கு போயிடும். சரிங்க, ஏற்றுமதி வாய்ப்பு நிறையா இருக்குது, ஆனால் உற்பத்தி ஆளுநருடைய பலன் வராது. வராது. சரி, அப்போ அது குறித்த விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்லலாம். இல்லை இல்லை இல்லை. சரிங்க, அது பேர் ஆளுமை. ஆமாம், இல்லைங்க. இப்போ எல்லாத்துக்கான வாய்ப்பு சமமாக இருக்கும் இல்லைங்களா? ஏற்றுமதி எங்கே எங்கே சமமாக இருக்குது? எந்த ஊரில் சமமாக இருக்குது? சரிங்க, எந்த ஊரில் சமமாக இருக்குது? இல்லை கேட்குறீங்களா? இப்போ கோர்ட்டில் ஒருத்தன் ஒரு வழக்கை இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தான், பணம் வச்சிருக்கேன் ஜெயிக்கிறான், பணம் இல்லாத தோத்துக்கிறான். சரிங்க, எங்கே எங்கே சமமாக இருக்குது? சரிங்க, அப்போ ஏற்றுமதி கொள்கைகள் வந்து அப்போ ரொம்ப கெடுபடியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். கெடுபடியெல்லாம் கிடையாது. சரிங்க, அரசாங்கம் ஒரு சிலர்கிட்ட தான் அந்த உரிமையை கொடுக்கும். ஓ சரி, சரிங்க. அதற்கான நிறுவனங்கள் தனியாக இயங்குது. அவங்க அவங்களுடைய பினாமியாக இருப்பாங்க, அமைச்சர்களுடைய பினாமியாக இருப்பாங்க. சரிங்க, மறுபடியும் பணம் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துடும். பழமொழி ஒன்று இருக்குது, எல்லா ஆறுகளும் கடலில் பாய்கின்றன. எல்லா ஆறுகளும் கடலில் பாய்கின்றன. கடலுக்கே போகும்போது கடலுக்கே போகும்போது